திருச்சிற்றம்பலம் ஹர ஹர நம பார்வதீபதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி. ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் முக்கியமான தலம் திருப்புங்கூர். இந்த தலத்துக்கு பெருமை என்ன அப்படின்னா, திரு ஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். நந்தனாருக்காக நந்தி விலகி சிவபெருமானுடைய அழகிய திருக்கோலத்தை, சிவலோகநாதராக அவர் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அந்த திருக்கோலத்தை நந்தனாருக்காக, அவருக்கு அந்த காட்சியை காமிக்கணுங்கிறதுக்காக, பிள்ளாய் சற்று விலகி இருப்பாய் அப்படின்னு பரமேஸ்வரன் அந்த நந்தியம்பெருமானை சொல்ல, நந்தியம்பெருமான் சற்று விலகி காட்சி கொடுத்து எல்லா ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுடைய சன்னதிக்கு நேர நந்தியம்பெருமான் நேர அமர்ந்திருப்பார். ஒரு அளவிட முடியாத ஒரு சக்தியை பின்பற்றி பார்த்து கொண்டே இருந்து, எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது சிவபெருமானை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கிற மகாபாகியத்தை பெற்ற நந்தியம்பெருமான் சற்று விலகி இருந்து இந்த ஆலயத்தில் என்ன அப்படின்னா, நந்தனாருக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே அன்னைக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் தேரடியில், கோவில் வாசலில் இந்த தேரடியிலேயே அவருக்கு சன்னதி. என்றைக்கும் என்னை நீங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு இந்த நந்தனார் தன்னுடைய சிரத்து மேலே கரத்தை கூப்பி இந்த சன்னதியில் ஒரு அழகான ஒரு சன்னதி அவருக்கு. சிவபெருமான் அப்படியே மூலஸ்தானத்துக்கு நேர நந்தி விலகியிருப்பார். நந்தியம்பெருமான் எப்படி சிவபெருமான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரோ, அதே போல் நந்தியம்பெருமானுக்கு வெளியில், இந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு அழகான சன்னதி, ஒரு அழகான திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் நந்தனாருக்கு ஒரு தனியாக கோவில் ஒன்று அமைச்சிருக்கார். அந்த கோவிலிருந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கார். அப்படி ஒரு ஆச்சரியமான சன்னதி. அங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்துக்கு பாடின தேவாரத்தை கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்கிறோம். ஏழாம் திருமுறை அலங்கரிக்கிற இந்த தக்கேசி அப்படிங்கிற பண்ணில் இருக்கிற இந்த பதிகம், நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையன் நாளை போவானும், கற்றசூதன் நற்சாட்டியல் சிலந்தி கண்ணப்பல் கணம் புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கொண்டு நின் குறைகளல் அடைந்தேன். பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும், பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும், பொய்கை சூழ் பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே, பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே. ஆன நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையன் நாளை போவானோ கற்றசூதன் கற்ற சூதன்
சாக்கியன் சிலந்தி கற்ற சூதன்னர் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரள்மணி பொற்றிரள்மணி கமலங்கள் மலரும் பொற்றிரள்மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ்திருப்புங்கூருளானே பொய்கை சூழ்திருப்புங்கூருளானே பொய்கை சூழ்திரு பொங்குருளானே திரு பொங்குருளானே பொன் போன்ற தாமரைகள் மலரும் பொழில் சூழ்ந்த பொய்கைகள் சூழ்ந்த திருப்புங்கூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அமர்ந்து அனுகிரகம் பண்ணுற எம்பெருமானே உன் மேலே பக்தி பண்ண அடியார்கள் அன்பு மேலிட்டும் உன் அருள் மேலிட்டும் அன்பாலையும் உன் அருளாலையும் அன்பு அவர் பேரில் ஏற்படும்னா உன் அருள் இருக்கணும் உன் அருள் இருந்தால் தான் அன்பு ஏற்படும் அப்படி அன்பு ஏற்பட்டு அருள் பெற்ற அடியார்கள் உன் மேலே பக்தி ஏற்பட்டு உன்னால் அருள் பெற்ற அடியார்கள் அப்படின்னு நாங்களும் பார்க்குறோம் சில பேர் அவா எல்லாரும் என்ன அப்படின்னா மனசில் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாமல் அவள் பெற்ற பக்தியில் விதிப்படி பார்த்தா அதில் சில குற்றங்கள் இருக்கு பக்தி செய்கிறதுல ஒரு குற்றமா அப்படின்னா சரி ஞானசம்பந்தர் பண்ண பக்தியிலையும் குற்றம் இருக்கா நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவி நிக்கரையன் ஞானசம்பந்தர் என்ன தவறு செய்தாரா ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசர் அவ என்ன தப்பு பண்ணா அப்படின்னு குற்றம் செய்யினும் குணமெனக் கொள்ளும் அவ குற்றம் பண்ணாலும் அவளுடைய அந்த குற்றத்தை எல்லாம் பொறுத்து பொருட்படுத்தாமல் குணமெனக் கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போடுற ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவான் கற்றசூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லர் இந்த 8 பேரும் என்ன தவறு செஞ்சா அப்படின்னா ஞான சம்பந்தன் அனல்வாதம் புனல்வாதம்லாம் பண்ணி அந்த சமணர்களை எல்லாம் கழுவேத்தினார் அந்த கழுவேற்றினது மகா பாபம் அந்த கழுவேற்றி அவர்களெல்லாம் உயிர் விட்டது ஒரு பெரிய தோஷம் ஏற்பட்டுடுத்துன்னு சொல்லி இந்த காவிரிக்கரையில் இருக்கிற திருக்குருகாவூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற கூபத்தில் அங்கேயே பரமேஸ்வரன் கங்கையை வர வைத்து திருஞான சம்பந்தர் அங்கே ஸ்நானம் பண்ண வச்சார் அந்த க்ஷேத்திர புராணம் அப்படி சொல்கிறது அது அதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் தமிழில் வல்லவரான ஞான சம்பந்தன் நாவி நிக்கரையன் சரி ஞான சம்பந்தருடைய குற்றம் சமணர்களை எல்லாம் கழுவேத்தினது அந்த பாபம் அவர் பேரில் வந்துருத்து நாவி நிக்கரையன் என்ன அப்படின்னா பக்தி பண்ணவர் தான் ஆனால் அந்த சைவ சமயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சமண மதத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் நாளை போவானும் தில்லை நகர வலம் வந்து இந்த உள்ள வரணும்னு அவர் நினைச்சது அது குற்றமா அவர் என்ன தவறு செய்தாரான்
சிவாலயத்தில் வந்து பெருமானே உன்னை தரிசனம் பண்ணணும், எனக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுப்பியா அப்படின்னு தில்லை நகர் அப்படி அப்படியே பிரதட்சம் பண்ணிகிட்டே இருந்தார். அது எங்கேயா குற்றமாகுமா? அது அன்பு பேரிட்டு. அப்புறம் என்ன, நாளை போவான் கற்ற சூதன். ஒருத்தர் தாயக்கட்டை விளையாடி, அந்த காலத்தில் சூது அப்படின்னா என்ன அப்படின்னா தாயம் போட்டு விளையாடுறது. அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும், சொத்து சேர்க்கணும்னு பார்த்தார். சொந்த ஊரில் இருந்தால் அங்கே அந்த தாயக்கட்டையெல்லாம் விளையாடி பணம் சேர்க்கறதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிறவாள்லாம் ஏதாவது சொல்லு வாங்கிறதுக்காக கும்பகோணம் போயிட்டார். கும்பகோணத்தில் போய் உட்காந்து அங்கே நிறையா தனிகர்கள்லாம் வருவா, நல்லா காசு இருக்கிறவாள்லாம் வருவா, அவளை இந்த தாயக்கட்டையை ஆடி அவளை சூது ஆடி அவளை ஜெயிச்சு அவள்கிட்ட இந்த பணத்தெல்லாம் பிடிக்கிண்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணும். சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணும். கற்ற சூதன் மூர்கநாயனார்னு பேர். சூது விளையாடினதுனால சூதன் சொல்கிறார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், தர்மம் எல்லாம் அறிந்தவர், இருந்தாலும் சூது ஆடினார். நச்சாக்கியன் சாக்கிய நாயனார்னு ஒருத்தர், பிறவியிலேயே புத்த பிக்ஷு, ஆனால் சிவபெருமானுடைய திருமேனியை பார்த்து அதில் தன்னுடைய அன்பு மேலிட்டால் அவருக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல. டெய்லி அவருடைய மடத்துக்கு போய் மத்தியான வேளையில் ஒரு வேளை அவள் சாப்பிடலாம்னு இருக்கு. ஒரு வேளை அவர் கஞ்சி குடிக்கிறதுக்கு போகிறபோது இந்த கஞ்சி தான் குடிப்பாள். அப்படி கஞ்சி குடிக்க போகிறபோது அந்த சிவாலயம் வழியாக போகிறார். அது ஒரு சிறிய சிவாலயத்தில் சிவபெருமான் லிங்க திருமேனியாக இருக்கார். அவரை பார்த்து ஒரு கல்லை எடுத்து சமர்ப்பணம் பண்ணார். அப்படி கல்லையே எடுத்து சமர்ப்பணம் பண்ணார். அந்த கல்லையே பூவாக்கிட்டாரான் சுவாமி. அவருக்கு சாக்கிய நாயனார்னு பேர். எந்த கோலத்தில் இருந்தும் எந்த நிலையில் இருந்தும் எப்படி இருந்தும் பக்தி பண்ணாலும் அந்த பக்தியை ஏற்றுக்கிற பெரிய மனசு இருக்குது பரமேஸ்வரன். புத்த பிக்ஷுவாக இருந்தாலும் உன் பக்தியை நான் ஏற்றுக்கிறேன். கற்ற சூதன் நச்சாக்கியன் சிலந்தி. சிலந்தி கூடு கட்டிட்டு ஐயோ எங்கே பார்த்தாலும் ஒட்டடையாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் திருவானைக்காவலில் வெண்ணாவல் மரத்துக்கு கீழே சுவாமி சுயம்புவாக வீற்றிருக்கிற போது அவருக்கு மேலே இந்த இலையெல்லாம் விழப்படாதுன்னு அந்த சிலந்தி அழகாக ஒரு பந்தல் கட்டித்து. அது குற்றமாகுமான்னு கண்ணப்பன் வேட்டையாடி பன்றியுடைய மாமிசத்தை எடுத்துட்டு வந்து அந்த பன்றி மாமிசத்தை சுட்டு அது டேஸ்ட்டாக இருக்கான்னு சுவைத்து பார்த்து தேனோடு கலந்து எடுத்துன்னு வந்து பரமேஸ்வரனுக்கு இதுவரைக்கும் யாரும் பண்ணாத பூஜை அர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணாரே, அதுவும் குற்றமா? கணம் புல்லர் விளக்கேற்றுறதுக்கு வழி இல்லை. எங்கே பார்த்தாலும் கோவிலில் தீபம் போடுறவர். அவர் பார்த்தார் பெரிய ஜடாமுடி. அவருக்கு சிவனடியார்கள் அந்த காலத்தில் ஜடாமுடி வச்சுட்டு இருப்பா. திரி வாங்கிறதுக்கு பணம் இல்லை, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா, எண்ணெய்க்கு வழி இல்லை. தன் ஜடாமுடியே தீபமாக ஏற்றிவிட்டார் சிவபெருமான் சிவாலயத்தில். இதெல்லாம் தவறு தானே, இதெல்லாம் பெரிய குற்றம் தானே. அந்த குற்றத்தை எல்லாம் பொறுத்து அதெல்லாம் குணம் என கொண்டு அனுகிரகம் பண்ண எம்பெருமானே திருப்புங்கூர் இருக்கிற எம்பெருமான் அந்தந்த ஸ்தலத்தில் இந்த காலஸ்தியில் கண்ணப்பர், மதுரையில் திருஞான சம்பந்தர், திருவதிகை வீரட்டானத்தில் திருநாவுக்கரசர் சிலந்தி, வந்து திருவானைக்காவலில் சாக்கிய நாயனார் காஞ்சிபுரத்தில் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண பரமேஸ்வரன் தான் இந்த இதோ இருக்கார். இந்த திருப்புங்கூரில் சிவலோகநாதராக இந்த அனுகிரகம் பண்ணுறார். அப்படி அவளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ண பெருமையெல்லாம் கேட்டு உன் திருவடி அடைந்தேன். கோலமால் வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைத்தெழுந்த ஆலனஞ்சு கண்டு ஆலனஞ்சு கண்டு அவர் மிக இரிய அமரர்க்கு அருள்
புரிவது கருதி நீலமார்கடல் விடந்தன்னை உண்டு நீலமார்கடல் விடந்தன்னை உண்டு கண்டத்தே வைத்த பித்தனி செய்த சீலங்கண்டு நில் திருவடி அடைந்தேன் சீலங்கண்டு நில் திருவடி அடைந்தேன் செழும்போழில் திருப்புங்குருளானே செழும்போழில் திரு புங்குருளானே புங்குருளானே பயம்னு ஒன்று மனசில் ஏற்படுறது. அந்த பயம் வேண்டாம்னு அபயம் கொடுக்குறவருடைய திருவடியில் சரணாகதி அடை. பயம் ஏற்படுறது எப்படி அப்படின்னா, இந்த ஆலகால விஷம் கிளம்பி வர்றபோது தேவர்களும் அசுரர்களும் கண்டு பயந்தாள். என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. எம்பெருமானே எங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு நீதான் பரமேஸ்வரனுடைய திருவடியில் போய் விழுந்தாள். தங்களுக்கு எல்லாம் துயரம் வந்ததுன்னா அவா போய் விண்ணப்பம் செய்கிற இடம் கைலாய். எல்லா தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேவர்களும் அசுரர்களும் எங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை நீதான் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவடியில் அடையிற போது பரமேஸ்வரன் அபயம் கொடுத்தார். எப்படி அப்படின்னா, பயப்படாதீங்க அப்படின்னு இந்த அந்த ஆலகால விஷத்தை எடுத்து வாயில் போட்டுண்டு தன்னுடைய கண்டத்தில் அடக்கின்றத சொல்கிறார். ஆல நஞ்சு கண்டு அவர் மிக இரிய தேவர்களும் அசுரர்களும் மேருவ மத்தாகவும் வாசுகிய நானாகவும் கொண்டு பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வரும்னு எதிர்பார்க்குற போது வந்தது ஆலகால விஷம். இந்த உலகமே அதுடைய நஞ்சுடைய வெப்பத்தில் அப்படியே அத்தனையும் பஸ்பமாயிடுங்கிற போது எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறதுக்கு அந்த ஆலகால விஷம் தானே உண்டு கண்டத்தில் அடி. அமரர்கட்கு அருள் புரிவது கருதி அவர்களெல்லாம் பயந்து வர்ற போது அமரர்களுக்கு நீலமார்கடல் விடந்தன்னை உண்டு நீலமார்கடல் விடத்த உண்டு கண்டத்தே வைத்த பித்தன்னி பித்தன்னு உனக்கு பேர். என்ன முதல் பாடலே இவர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலான்னு பாடினவர். எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஏதோ இது பித்து போல இருக்கும், ஆனால் நீ செய்தது பெரிய அனுகிரகம். அனுகிரகம் பண்ணி உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே உலகத்து உயிர்கள் எல்லாம் நன்னா இருக்கிறதுக்கு இந்த நஞ்சை உண்டு அனுகிரகம் பண்ண சுவாமி இந்த திருப்புங்கூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலிருந்து அனுகிரகம் பண்ணுறார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார், நீ பண்ண அனுகிரகத்தை எண்ணி உன் திருவடியை வந்து நான் அடைந்தேன் திருப்புங்கூருளானே. இயக்கர் கிண்ணரர் யமனோடு வருணன் இயங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பொற்றின்றின திருவடி அதனை அயற்பொற்றின்றின திருவடி அதனை அர்ச்சித்தார் பேரும் ஆரருள் கண்டு திகை பொன்றின்றின திருவடி அடைந்தேன் திகை பொன்றின்றின திருவடி அடைந்தேன் செழும்போழில் திருப்புங்கூருளானே செழும்போழில் திருப்புங்கூருளானே செழும்போழில் திருப்புங்கூருளானே. அத்தனை பேரும் இயக்கர் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் யமன் வருணன் சந்திர சூரியர்கள் இந்த வாழ்க்கையில் மயக்கமே அடையாமல் ஐந்தறிவோடு பிறந்து மயக்கமே அடையாமல் உயர்ந்த கதியை அடையிறதுக்காக புலி வானரம் நாகம் ஐந்தறிவு உள்ள விலங்குகளும் சிவபெருமானை பூஜை பண்ணியிருக்குங்கிறார். அப்புறம் வசுக்கள் அஷ்ட வசுக்கள் வானவர்
தேவர்கள் தானவர்கள் அசுரர்கள் எல்லாரும் உன் திருவடியை அர்ச்சித்து பெரும் பேரருள் பெற்றார்கள். அந்த பெற்ற பேரருள் பெற்றவர்களுடைய பெருமையெல்லாம் புராணங்களில் இருக்கு. அப்படி உன் அனுகிரகத்தை பெற்றவர்களுடைய மகிமையெல்லாம் கண்டு உன் திருவடி அடைந்தேன், எனக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி, திருவடி அடைந்தேன் செழும்போழில் திருப்புங்குருளானே, செழும்போழில் திரு புங்குருளானே அப்படின்னு ஆறு பாடலை மொத்தம் கருத்தில் எடுத்து அனுபவிச்சோம். அடுத்த ஒரு நாலு பாடலை நாளை கருத்தில் எடுத்து அனுபவிப்போம். திருச்சிட்டம்மா.